கடந்த மூணு நாளா நடக்கின்ற விஷயங்கள் என்ன சொல்லுது போனதுன்னு? இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா? இப்ப என்ன கொண்டு வந்திருக்கு? பிரிவினைவாத தீய சக்திகள். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இந்த ஆளுநர் உரையில பொய்ய எழுதினா அதை கவர்னர் எப்படி படிக்க முடியும்? நீ ஒரு அண்ட புழுக, ஒரு ஆகாச புழுகன்னு தெரியும்டா. மாத்தி மாத்தி புழுவாதீங்க. ஆதாரம் இல்லாம நான் பொய் சொல்லுவனா? உன்னை பத்தி எனக்கு தெரியுமே, நீ ஆதாரம் வச்சு தானே பொய் சொல்லுவ. அந்த ஓடக்காலுக்கு பிறந்த அண்ணாமலன் ஒரு எச்சக்கல நாதாரு. வந்துட்டாயா வந்துட்டாயா? அரு, நீ என்ன கொஞ்சம் வரத்துக்கையா? டேய் அண்ணாமலை எச்ச பொறிக்கு. யாரு? நீதான். சரி, ஒத்துக்கிறேன். நீ யார்ற? முதல்ல நான் யாருன்னு என்ன கேக்குறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவர். அச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. 400 ரூபா வித்த சிலிண்டர் 1150 ரூபா வெக்கமே இல்ல உங்களுக்கு. அது இல்லாம நரேந்திர மோடி சொல்றாரு, 18 லட்சம் பெண்கள் கேஸை திருப்பி தந்து விட்டார்கள், அந்த தாய்மார்களுக்கு என்னுடைய நன்றி. அறிவு வேணடா, அசிங்க அசிங்கமா திட்டணும் போலகுது. 400 ரூபாய்க்கு வாங்கின கேஸ 1150 ரூபாய்க்கு வாங்க முடியாத கிராமத்தில் இருக்கின்ற ஏழை பெண்கள் சிலிண்டர் வாங்கறத விட்டுட்டாங்க. நாசமா போக, கைகால் விளங்காம போக, கரையா திங்க பாம்பு கொட்ட. கர்நாடகாவில காகிதம் பொறுக்கன நாய். என்னது, ஒரு டைரக்டர் மரியாதை இல்லாம ஆள் ஆளுக்கு அடிக்கிறேன்னு சொல்றீங்க? டைரக்டர் திருடுறாமா? இவன் சொல்றான், இந்த ரபேல் வாட்ச் ஏத்துனாங்க. ஏதுன்னா இது தேசபக்தியின் அடையாளம்ன்றான். ஏடா, பிரான்ஸ்ல தயார் பண்ண வாட்ச கையில கட்டிந்தா அதுக்கு பேரு தேசபக்தியாங்க. எல்லாரும் துண்டு தொட்டு சொல்ற சொல்ற. நீ போலீஸ்காரனா இருக்கும் போது அது கணக்குல காட்டிருக்கியா? இல்ல எம்எல்ஏ எலெக்ஷன் நின்னியே அப்ப கணக்குல காட்டிருக்கியா? அதுக்கு பில்லு இருக்கா இல்லையா? வாங்கினதா திருடுனதா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஒண்ணு சொல்லு, நான் வேற ஒருத்தன் போனேன் போலீஸா இருக்கும் போது, ஒரு வீட்டுக்கு போனேன், ரெய்டுக்கு போனேன், அங்க சும்மா கண்டிருந்த வாட்சி நான் திருடிட்டு வந்தேன் சொல்றா. மரியாதை மரியாதை, உனக்கு என்ன? உங்க கட்சி ஒழுங்கான கட்சியாடா? சும்மா கிடந்த நோட்டை செல்லாதுன்னு நான் கேட்டா கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன். ஒழிஞ்சுதா? ஏண்டாடே, ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு 2 இட்லி சாம்பார் சொன்னா அதுக்கு வரி போடுறீங்களா? மானங்கட்டங்க உக்காலா ஓழிங்களா? ஆனா அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுருக்கல. அறிவு உணவடா இது, இது எவனா ஒத்துக்க முடியுமாடா? இது செய்யலாமடா நீங்க. டபுள்டா? ஆமாண்டா, டால்டா. பிஜேபி கட்சியை வளர்க்கறேன், கட்சியை வளர்க்க எங்கடா வளர்க்குறீங்க? சும்மா கிற கோயில போய் கலடா பண்றீங்க? இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை. இந்த டெல்லியில இருந்து ஒண்ணு வந்தது, கிரண்பேடின்னு ஒண்ணு. தாமரை மலர்ந்தே தீரம், கொஞ்சம் கூட நாக்கும் சம தாமரை மலரும்னு திருத்துருவா சொல்லிட்டு தெரியுது. உனக்கெல்லாம் படர் தாமரை வேணா மலரும், ஒரு தாமரையும் மலராது. பூராத்தையும் எங்க பயலுக்கு பிச்சு போட்டு போயிருவாங்க. இன்னொருத்தன் தான் எல் முருகன் ஒருத்தன், அவனை பார்த்தா கோயில்ல உண்டி திருட வந்தவன் மாதிரியே இருப்பான். மோசடி செய்றவன், கள்ளப்பணம் கலப்படம் பண்றவன், இவன் பூரா இப்ப பிஜேபியில அடைக்கலாம். ஊர்ல நொண்டி நோசக்க வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடிய கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருடி கொண்டது, இந்த மொத்த கிடக்குதா? வந்தவனுக்கும் போனவனுக்கும் பிறந்தவன் எல்லாம் சொல்றான். மணிகண்டன் ஒரு மந்திரி இருந்தான் ஏடிஎம்ஜேல, அவன் ஒரு நடிகையை கூட்டிட்டு போய் 5 வாட்டி மாசமாக்கி கலைச்சான். அதை தான் பண்ணானுங்க அவனுங்க. மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே? இவனுங்க பெண்கள் பாதுகாப்பு இன்னைக்கு கூட சட்டசபையில செம்ம குத்து வாங்கினாரு தளபதி கிட்ட. மாமன கொஞ்சம் கூட மரியாதை பேசிக்கிட்டு இருக்க.
மாமனா உன் ஆட்சியில என்னென்ன நடந்தது புல் பட்டியல் ஆறு பேப்பர் அழகா சொன்னாரு. ஐயோ ஐயோ ஏண்டா எச்சக்கல பாளுங்களா கேக்குது. அண்ணா திமுக அழகரெல்லாம் கடசாத்தனப்புறம் பிறந்தவன் வந்தவன் போன ஒரு கருத்தரிச்சவன்லாம் இந்த நாட்டில் கட்சியை நடத்தி நாசமாக்கி சின்ன பின்னமாக்கி அறிவுனடா திங்க அக்காளா ஓழிங்களா. கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ ஏழு எட்டு தலைமுறையை தூண்டி எடுத்தாடா கிளிக்கிறது. ஸ்டாப் பண்ணு. இது எங்க டிக்கலாம் சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.